வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, எலுமிச்சம்பழ ரசம், இது ரெண்டும் இந்த இதில் பண்ணி காமிக்கிறேன். மோர் குழம்புக்கு நான் இதை முன்னாடியே அரைச்சி எடுத்துருக்கேன். என்னென்னு கேட்டேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, கால் டீஸ்பூன் வந்து தனியா, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம், அண்ட் மூணு பச்சை மிளகா, ரெண்டு வத்த மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது அண்ட் ஒரு அரை கப்பு தேங்காய். எல்லாத்தையும் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இதோ நம்ம வெண்டைக்காயை வதக்க போடலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு எடுத்ததும் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ரெண்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். இதை முன்னாடியே இதில் போட்டு கலக்கி வைக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன், ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் இதில் உப்பு போடலாம். ஒரு சின்ன பிஞ்சு வெண்டைக்காய்க்கும் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். சில பேர் இதை என்ன பண்ணுவான்னா, எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவா. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் வெறுமை கடுகு மிளகா வத்தல் மட்டும் தாளித்து போட்டுவா. அது வந்து நிறைய கொஞ்சம் எண்ணெய் இழுக்குமோன்னு எனக்கு டவுட்டு. நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுலேயும் நல்லாயிருக்கும், இப்படியே பண்ணினேன்னாலுமே. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இதில் தேவையானதெல்லாம் போட்டுடலாம். மோர் குழம்புக்கு தேவையான உப்பு, ஏன்னா இதில் காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கிறது தெரியுதா. இப்போ இதை வந்து இந்த மோர் குழம்புத்தில் விட்டுடலாம். நாள் கிழமைனா அது மாதிரி மோர் குழம்பு இல்லைன்னா சாம்பார் இப்படி தான் பண்ணணும். போகிக்கு அதுவும் அடுத்த நாள் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஏழு காய் கூட்டு, அதாவது சாம்பார் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா ஏழு விதமான காயை பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லா காயும் அந்த சாம்பார்லேயே எடுத்து போட்டு அதை எரிச்ச கூட்டாக பண்ணுவோம். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் அந்த ஏழு காய் கூட்டாகவே பண்ணிடுறோம். காயின்றது ஒன்று தனியாக இல்லாத. ஸோ அதனால் அடுத்த நாள் பருப்பு போட்டு சாம்பார் இருக்குது, அதனால் பருப்பு போட்டு வடை இருக்குங்கிறதுனால போகி அன்னைக்கு மோர் குழம்பு தான் பண்ணிப்போம். ஜென்ரலாக போகின்றது என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு இது இருந்திருக்கலாம். என்னன்னு கேட்டேன்னா, மார்கழி மாதத்தில் இந்த 30 நாள் நம்ம வந்து கண்ணனை பற்றின பாசுரம் எல்லாம் பாடி நம்மளுடைய பக்தி ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படிங்கிறச்சி நம்ம மனசில் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் எரிக்கிறது தான் போகி. நம்ம எண்ணங்களில் இருக்கிற குப்பைகள், மனசில் இருக்கிற குப்பைகள் இதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம பக்தியை மட்டும் மனசில் நிறையா வளர்த்துட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒரு என்ன செயல்களையும் வளர்த்துக்கிறது தான் இந்த போகி. அடுத்த நாள் சூரிய பகவானுக்கு இது பண்ணுறது. ஏன்னா நம்மெல்லாம் பிரத்யக்ஷமாக பார்க்குற கடவுள் சூரிய பகவான். அவர் ஒருத்தரை தான் நம்ம நேராக பார்த்துட்டுருக்கோம் கண்ணால். அவர் இல்லைனா எல்லாமே நாசம். ஒரு 2 நாள் அவர் வராத இருக்கட்டுமே, துணிமணி காயாது, வீடெல்லாம் நாரும். அந்த மாதிரி மழை ஏதாவது சில பேர் சொல்லுவா, பல நாள் பாவம் பொறுக்கும், ஒரு நாள் புண்ணியம் பொறுக்காதுன்னு. ஏன்னா மழை பெஞ்சா புண்ணியம்பா. ஆனால் நம்ம ஊரில் மழை பெஞ்சது தான் வெள்ளந்தான். ஆனால் சூரிய பகவான் இருந்தால் தான் எல்லா அதுக்குமே நல்லது. அதாவது பிரத்யக்ஷ தெய்வமான சூரிய பகவானுக்கு தான் நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். போகி அன்னைக்கு பண்ணுறதுங்கிறது
நம்மளுடைய மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் விளக்குறேனோ. இது முன்னாடியே நான் பருப்பு உருண்ட மோர்க்குழம்புன்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இது வெண்டைக்காய் போட்டு பண்ணுறேன். இவ்வளோதான் பார்த்தீங்க, மோர்க்குழம்பு ரெடியாக எடுத்து. இது எப்படி ரெடியாக எடுத்துன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, கொதிக்கவும் கூடாது. த சேம் டைம் இது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தேன்னா தெரியும், எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி இருக்கும் பாருங்கள், சேர்ந்து வரா மாதிரி இருக்கு இல்லையா. இதுதான் மோர்க்குழம்பு ரெடி ஆகிடுதுன்றதுக்கான அடையாளம். கொதிச்சதுன்னா திருப்பியும் வந்து இது அப்படியே திரி திரியாக ஆகிடும். இப்போ எலுமிச்சம்பழ ரசம், இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு அரை அடுக்குக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம். இப்போது சாம்பார் பொடி தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாகவும் நறுக்கி போடாதீங்க, இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கட்டும். இது பொடி பொடியாக நறுக்கினா இஞ்சி, பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை. இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரசம் வந்து எலுமிச்சம்பழ ரசம் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது, சீக்கிரம் ஆகிடும். பருப்பெல்லாம் நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் ஆகிடும். மோரவர் நான் இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, மேலே தெளிவாக எடுத்தேன்னா ரசம், அடியில் இதை நம்ம விட்டுனோன்னா டால் சப்பாத்திக்கு தண்ணி சாப்பிடலாம். நான் எப்பயுமே எலுமிச்சம்பழ ரசத்துக்கு வைக்கிறதே 2-in-1, இன்றைக்கி சப்பாத்தி போட்டுடுங்க சாயங்காலம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் நான். அதனால் இதை வந்து இது வேஸ்டே ஆக வேண்டாம். மிச்ச ரசம்னாலாவது நமக்கு வந்து அடி வண்டல் வந்து யாரும் சாப்பிட மாட்டோம். இது வந்து கலக்கியே விட்டுக்கலாம் ரசத்தை, அப்படி இல்லை நீங்கள் தெளிவாக தான் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடி வண்டல் ஜம்முன்னு இருக்கும், சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் புழியிற தாலுக்கு வந்து எப்படியும் இஞ்சி பச்சை மிளகா போடுவோம், எலுமிச்சம்பழம் புழிவோம், நெய்யில் வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டுவோம். இது அத்தனையும் இதில் இருக்குது அப்படிங்கிறது இது தாலே தான். எலுமிச்சம்பழம் ரசம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதே சாப்பிட்றது கீழே தால், 2-in-1. எல்லோரும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுடுத்து. எதுக்குன்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை, இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த சாம்பார் பொடி வாசனை அண்ட் மஞ்சப்பொடி வாசனை எல்லாம் பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்கோசரம் தான். இன்னொரு டிப்புன்னு சொல்கிறேன், எலுமிச்சம்பழம் ரசம் வைக்கரிச்சி பைத்தம்பருப்பை வந்து இதுக்கான இதாக எடுத்துட்டேன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். எப்பயுமே வேப்பம்பூ ரசத்துக்கு எலுமிச்சம்பழம் ரசத்துக்கெல்லாம் பைத்தம்பருப்பை வச்சு விட்டேன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். மேலே கொத்தமல்லி போடலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி இது ரசம் கொதிக்கக்கூடாது, மஞ்சளாக நுரைச்சி வந்ததும் இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டலாம். ரசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நுரைச்சி எல்லோவாக இருக்கு. இதில் இதை இறக்கிடலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி நெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு தாளிக்கலாம். என்னென்னு கேட்டேன்னா மிளகு ஜீரகம், எப்பயுமே நான் இதை ரசத்துக்கோசரம் பொடி பண்ணி வச்சுருப்பேன். மிளகும் ஜீரகத்தையும் ஈக்குவலாக போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரசம் பண்ணி நேரம்னாலும் இதை போடலாம், எக்ஸப்ட் வேப்பம்பூ ரசம், அதுக்கு மட்டும் இதை போட முடியாது. அதே மாதிரி கண்டந்திப்ளி ரசத்துக்கெல்லாம் இதை போட முடியாது. ரசம்னு நான் சொன்னதும் வரிசையாக எல்லா ரசத்தோட பேரும் சொல்கிறேன் பாருங்க, நிறைய ரசம் இருக்குது. இப்போ தான் 2-3 நமக்கு ஆயிருக்கு. ஒரு ஒரு இதுவாக நான் பண்ணுறேன் கண்டிப்பாக.
இதில் எலுமிச்சம்பழம். ஒரு பழம் கிட்ட புழிஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்களாக புழிஞ்சிக்கலாம். இந்த ரசம், இந்த மோர் குழம்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பண்ணி பாருங்க இதெல்லாம். நன்றி, வணக்கம். திருப்பி நாளையோட இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போளி. போளினா என்னென்னா பால் போளி அண்ட் முப்பருப்பு வடை, இது ரெண்டையும் பார்க்கலாம். அப்புறம் இலை ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.